ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். மரணம் இல்லாத வாழ்வு, மெய்ஞானம் அப்படிங்கிறது ஒரு அழிக்க முடியாத ஒன்று. நம்ம வந்து இறக்கும் தருவாயில் இருக்கும்போதும் நம்ம இறந்த உடனேவும் நம்மளோட வரக்கூடிய ஒரே ஒரு செல்வம் மெய்ஞானம். இதுக்கு வந்து அழகாக ஒரு உதாரணம் வந்து கொடுக்குறாங்க. ஒரு மரக்கட்டைகள்லாம் ஒன்றா சேர்த்து நெருப்பு மூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நெருப்பு எரியறதுக்கு காரணமே அந்த மரக்கட்டைகள் தான். அந்த மரக்கட்டைகளை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நெருப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. நம்ம அடையிற அந்த மெய்ஞானம் வந்து எந்த ஒரு காரண காரியம் இல்லாமல் அது வந்து தானாக வந்து நம்ம மனதில் வந்து உருவாகணும். மனமற்ற நிலையிலேருந்து அது வரும். இப்போ கல்வி, செல்வம் இதெல்லாமே வந்து ஒரு மாயைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாயையெல்லாம் என்னென்னா அந்த மரக்கட்டைகள் மாதிரி, அது மூலமாக வந்து அந்த நெருப்புங்கிறது வந்து எரியுது. அதை எடுக்கும் போது அதெல்லாம் போயிடுது. ஆனால் இந்த மெய்ஞானம்ங்கிறது ஒரு அழிவற்றது, யாருனாலையும் திருட முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த உணர்வு வந்து உங்களை கைவிட்டு போயிடும். ஸோ அதனால் ஒரு காரணத்தினால ஒரு விளைவு வந்து ஏற்படுது அப்படின்னா அது வந்து ஒரு உண்மையான மெய்ஞானமாக இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம வந்து மெய்ஞானம் அடைதல் அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம் இல்லையா, இது வந்து நம்ம புரியறதுக்காக தான் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடைதல் அப்படின்னாலே ஒரு பொருளை தனதாக்கி கொள்வது தான் அடைதல். ஆனால் இங்கே மெய்ஞானம்ங்கிறது நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்குது, அதை நம்ம வந்து கண்டுகொள்ளணுமே தவிர அதை வந்து ஒரு பொருளை வந்து நம்ம கையில் எடுக்கிறதோ இல்லாத தனதாக்கிக்கிறதோ கிடையாது. அது எல்லாமே கண்டுகொள்ளக்கூடிய ஒன்று. மெய்ஞானம்ங்கிறது அடையக்கூடிய ஒரு பொருள் அல்ல, அது நம்மக்கிட்ட இருக்குங்கிற அந்த உணர்தல் தான் மெய்ஞானம் அப்படிங்கிறது சொல்றாங்க. இன்னும் தெளிவாக அதை வந்து சொல்லணும் அப்படின்னா அது மறைந்திருக்கும் ஒரு பொருளை கண்டுகொள்வது அப்படிங்கிறாங்க. ஒரு தட்டில் சில பழங்கள் இருக்குது, அது வந்து ஒரு துணி போட்டு நம்ம மறைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த துணியை வந்து எடுக்கும்போது அந்த தட்டில் உள்ள பழங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி அறியாமைங்கிற அந்த ஒரு திரை வந்து நம்மளை வந்து மறைச்சிட்ருக்கு. அந்த திரையை வந்து நம்ம நீக்கும்போது அங்கே இருக்க உண்மையாக அங்கே என்ன இருக்கோ அது வந்து நம்ம கண்ணுக்கு படும் இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து இந்த மெய்ஞானங்கிறது எல்லாருக்கிட்டையும் நம்ம பிறக்கும் போதே, நம்ம வந்து இந்த பூமிக்கு நம்ம வரும்போதே நம்ம எல்லாருமே அந்த மெய்ஞானம் அடையக்கூடிய அந்த இயல்பில் தான் நம்ம வந்து வரோம். அந்த இயல்பை வந்து நம்ம உணர்ந்து கொள்றதுக்கு தடையாக இருக்கக்கூடிய சில மாயைகள், அதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கிக்கிறதுனால நம்மளால் அந்த மெய்ஞானம்ங்கிற அந்த நிலையை அடையாமலே நம்ம வந்து இறந்து போகக்கூடிய தன்மை ஏற்படுது. இறந்து போகும்போது திரும்பி அந்த உயிர் வந்து மறுபடியும் பிறக்கிறது. பிறந்து இறந்து இதே மாதிரி அந்த சுழற்சி வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த மனமற்ற நிலையோட இயல்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு காலியானதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மனம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா சில டைம் வந்து இது நல்லதுன்னு உங்கள் மனசை சொல்லுவோம், சில டைம் இது வந்து கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசை சொல்லுவோம். அந்த பிரிவும் பிளவும் வந்து நிறைந்ததாக வந்து மனம்ங்கிற அந்த இது வந்து இருக்கும். அது வந்து ஒருபோதும் முழுமையானதாகவே இருக்காது. அந்த மனம்ங்கிற தன்மை வந்து ஒருபோதும் முழுமையானதாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குழந்தை வந்து ஒரு பொருளுக்காக ரொம்ப அழுது அடம்பிடிக்கும். அந்த பொருள் அது கைக்கிட்ட வந்த உடனே அதை சும்மா வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருக்கோம், அப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு திருப்பி வேற ஒரு பொருளை வந்து தேடிட்டு போயிடும். அந்த மாதிரி நம்ம மனசும் சிலது வேணும் வேணும்னு சொல்லும், அது கிடைச்சதுக்கப்புறம் அதில் இருக்க அதுக்கான ஆசை, அதுக்கான மோகம் வந்து அது போயிடும். மனம்ங்கிறது எப்பயுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிலையான தன்மை வந்து அதுக்கு இருக்காது. உதாரணத்துக்கு நம்மளே வந்து ஒரு செயல் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் வந்து நமக்கு என்ன தோணும்னா செய்யலாம் அப்படின்னு தோணும், இன்னொரு பக்கம் இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இதை செஞ்சனா நீ வருத்தப்படுவே அப்படின்னு வந்து சொல்லும். நம்ம வந்து அதை செய்யாமல் விட்டோம்னா நான் அப்போவே சொன்னேன்ல உனக்கு வருத்தப்படுவேன்னு சொன்னேன், வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும். இல்லை செஞ்சதுக்கப்புறம் ஏன் இதை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து யோசிக்க வைக்கும். இந்த மாதிரி மனம் வந்து இரண்டு பக்கமும் சாயக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாக இருக்கும். மனமற்ற நிலையில் வந்து இந்த இரண்டு பட்ட தன்மையே வந்து இருக்காது அப்படின்றாங்க. அது வந்து ஒரு காலியான ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும். எதையும் வந்து தேர்வு செய்யாத ஒரு நிலை தான் வந்து மனமற்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு தூய்மையான விழிப்புணர்வு எப்பயுமே அதில் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு வெறுமையான காலியான ஒரு வானம் போல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓஷோ அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புத்தர் நல்லொழுக்க விதிகளை கடைபிடிப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போர்டில் இதை எழுதி நீங்கள் வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்து மாட்டணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, ஒரு நல்ல ஒழுக்க விதியை வந்து அவர் பின்பற்றணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அவங்க வந்து ஒரு முழு விழிப்புணர்வு நிலையில தான் எப்பயுமே செயலாற்றுவாங்க. அவங்களோட செயல்கள் எல்லாமே ஒரு விழிப்புணர்வு நிலையிலிருந்து தான் அது வந்து வெளிப்படுது. அவங்க வந்து எந்த ஒரு புனித நூலையும் படிச்சுட்டு அதில் உள்ள செயல்கள் தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மனதில் வந்து வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க மனசு வந்து ஒரு தூய வெறுமையான நிலையில தான் வந்து இருக்கும். அவங்க ஒவ்வொரு
மறுபடியும் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வோடு தான் செய்கிறாங்க. அப்படி அவங்க செய்யும் போது அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் அவங்க செய்யக்கூடிய செயல்களும் எப்பயுமே ஒரு நல்ல செயல்களாக தான் இருக்கும். அவங்க ஒரு ரூல்ஸ் போட்டுட்டு அந்த ரூல்ஸ் படி தான் அவங்க வந்து வாழணும், வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மாதிரி இருப்பாங்களாம். அவங்க வந்து வெறுமனே அதை பிரதிபலிக்கிறாங்க, அவ்வளவுதான். இது நல்லது, இது கெட்டது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்லாம் அவங்க வந்து யோசிக்கிறது இல்லை அப்படின்றாங்க. ஒரு புத்தராக இருக்கக்கூடியவர் எப்படி இருப்பாருன்னா, ஒரு சுறுசுறுப்பானவராகவும் இருப்பதில்லை, சோம்பேறியாகவும் இருப்பதில்லை, எதையும் செய்யாதவராகவும் இருப்பதில்லை, எதையும் செய்பவராகவும் இருப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓஷோ அவர்கள் வந்து எப்பயுமே ஒரு வித்தியாசமான விதத்தில் வந்து சொல்லக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள், தியானம் பண்ணுறதே வந்து ஒரு மன இறுக்கத்தை உருவாக்குது அப்படின்றாங்க. அதாவது நம்ம வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம கவனத்தை வைக்கணும், இப்போ ஆக்னி தவம் பண்ணுறோம் இல்லை துரிய தவம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துலே நம்ம மைண்டை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இறுக்கத்தை வந்து அது உருவாக்குது அப்படின்றாங்க. ஒரு புத்தராக இருக்கக்கூடியவர் ஒரு தியானம் பண்ணக்கூடியவராக இருக்க முடியாது, அவரோட மனதை வந்து அவர்னால் ஒருநிலைப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த ஒருநிலைப்படுத்தும் போது மன இறுக்கத்தை தான் அது வந்து தருது, மனதை குவிப்பதே ஒரு மன இறுக்கத்தை தான் தருது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது முதல்ல நம்ம கேட்கும்போது கொஞ்சம் என்ன இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தோணும், பட் சிந்திச்சு பார்க்கும்போது அதில் இருக்க உண்மைத்தன்மையை வந்து நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்த வாசகமாக அவர் வந்து என்ன கொடுக்குறாருன்னா, ஒரு புத்தர் ஒரு புத்தரை அல்லர் அப்படின்றத சொல்கிறாரு. இது வந்து மக்களுக்கு புரிந்து கொள்வதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. இந்த வாக்கியத்தோட பொருளை வந்து நம்ம முழுமையாக உணரலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியை தவற விட்டவங்களாயிருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒரு குழந்தை வந்து கள்ளம் கபடமற்ற நிலையில் தான் வந்து இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப வெகுளியாக இருக்கும், என்ன செய்கிறோன்னு தெரியாது, எப்போ பாரு சிரிச்சுட்டே இருக்கும், அது ஒரு பொருளுக்காக அழுகும், அந்த பொருளை கொடுக்காம வேற ஒரு பொருள் கொடுத்துட்டோன்னா உடனே வந்து அது சிரிக்கும், அந்த மாதிரி இருக்க தன்மை தான் வந்து கள்ளம் கபடமற்ற தன்மை அப்படின்றாங்க. இது வந்து கள்ளம் கபடமற்ற நிலையில் இருக்கும்போது ரொம்ப மகிழ்வாக அது எல்லாமே இருக்குங்கிறாங்க. தான் ஒரு குழந்தை, தான் வந்து கள்ளம் கபடமற்ற நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத அது வந்து உணர்ந்தால் எப்படி இருக்கும் அதை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது தான் ஒரு குழந்தை அப்படிங்கிறத அறிந்து நான் வந்து ஒரு கள்ளம் கபடமற்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு அது உணரும் போதே அது கள்ளம் கபடமுள்ள ஒரு தன்மையை வந்து அது அடைந்துருது அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு புத்தராக மாறுறாரு அப்படிங்கும் போது அது ஒரு மறுபிறவி அப்படின்றாங்க, தன் உணர்வின் மறுபிறவி அப்படின்னு வந்து இதை சொல்லலாம். இரண்டாவது குழந்தை பருவத்தை அவங்க அடைகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் மீண்டும் பிறக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்றாங்க. ஒரு முழுமையான தன்னுணர்வு நிலையை அடைந்த நிலை, நான் முற்றிலுமாக தன்னுணர்வு அடைந்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்னாலையும் சொல்ல முடியாது. அப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களால ஒரு தன்னுணர்வு அடைந்தவங்க அப்படின்னு நம்மளால் வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும்னா, ஒரு குழந்தை தான் ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு தன்மையில் இருக்கேன், நான் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரிஞ்சதுன்னா அது என்ன பண்ணும், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தையெல்லாம் ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிக்கும், அதெல்லாம் பண்ணும். ஆனால் சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை, ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி இருக்க குழந்தைக்கு வந்து அடம் பிடிக்கணும்னு நினச்சி அது அடமே பிடிக்காது இல்லையா, அதுதான் கள்ளம் கபடமற்ற நிலைன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் தான் வந்து தன்னுணர்வு அடைஞ்சிட்டேன், நான் ஒரு மெய்ஞானி ஆயிட்டேன்னு வார்த்தையால் சொல்கிறாரு அப்படின்னாலே அவர் அங்கே மெய்ஞானம் அடையலைன்னு தான் அர்த்தம் அப்படின்றாங்க. ஒரு புத்தர் உண்மையான புத்தரே அல்ல அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு இதுதான் வந்து காரணம். அப்படி அவர் வந்து நான் ஒரு புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வாக்கு மூலம் வந்து அவரது தன்னுணர்வு தன்மையை வந்து அசுத்தப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு புத்தராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த எண்ணத்திற்கு அங்கே இடமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து மெய்ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து உலகுக்கு அது ஒரு பிரகடனமாக சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஒரு குறைந்த அளவு கூட தன்னுணர்வு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க. இந்த மாபெரும் வாக்கு மூலம் வந்து ஒரு ஆபத்தானது அப்படின்றாங்க. அது எப்படின்னா, ஒரு இமயமலை சிகரத்திலிருந்து நம்ம வந்து கீழே விழுகிறதுக்கு சமமானது, அப்பேற்பட்ட அழிவை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஆன்மீகவாதிகள், நிறைய மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி பொய்யா சில விஷயங்களை எல்லாம் சொல்லி மக்களை வந்து மாற்றி அவங்கள வந்து சுரண்டுறாங்க. இது வந்து அவங்களோட ஆணவத்தை தான் காட்டுது, சமூகத்துக்கு நல்லது கிடையாது அப்படின்னு வந்து ஓஷோ சொல்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து
இறக்கும் தருவாயில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த நொடி பொழுதுல அவரோட சாம்ராஜ்யம் எல்லாமே வந்து அவரோட போகும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அவர் வந்து பெற்ற கல்வியாக இருக்கலாம், அவரோட கௌரவமாக இருக்கலாம், புகழ் மரியாதை, இது எதுவுமே அவரோட வந்து போகாது, அவர் வந்து எடுத்து செல்ல முடியாது. ஆனால் அவரோட தன்னியல்பு குறித்து அவரது விழிப்புணர்வு இருக்கு பாருங்க, அது மட்டும் அவரோட செல்வம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த செல்வத்தை நீங்கள் சம்பாதிக்கல அப்படின்னா ஒரு அபரிமிதமான சந்தர்ப்பத்தை நம்ம எல்லாருமே வீணாக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த விழிப்புணர்வின் மூலமாக தான் அந்த மரணமில்லாத பெருவாழ்வை வந்து நம்மளால் அடைய முடியும். அப்படி அடையும் போது நமக்கு அந்த மெய்ஞானம் வந்து கிடைச்சிரும். பிறப்பு இறப்புங்கிற அந்த சக்கரத்துக்குள்ள நம்ம மாட்டிக்காமல் வந்து நம்ம இருப்போம். நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும், நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு கனவு மாதிரி, அது ஒரு மாயை போன்றது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மரணம் அப்படிங்கிறது நிகழும்போது நம்ம பெற்ற எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் எடுத்துட்டு போகவே முடியாது. சில பேருக்கு வந்து, அதாவது கோடியில் ஒருத்தருக்கு குரு இல்லாமலே மெய்ஞானம் அடையக்கூடிய அந்த தன்மை வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லாதவங்க ஒரு மெய்ஞானம் அடைந்த ஒரு குருவை வந்து பார்த்து அவர்கிட்ட நம்ம மெய்ஞானம் அடையக்கூடிய தன்மையை எப்படி கிரகிச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கேட்கணும் அப்படின்றாங்க. அந்த புத்த இயல்பை நம்ம வந்து எப்படி உருவாக்கிக்கிறது, அது எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். அந்த குருவுமே நமக்கு வந்து மெய்ஞானத்தை அப்படியே எடுத்து கொடுத்துட முடியாது. எப்படி இருக்கணுங்கிறது அவர் மூலமாகவே, அவரோட கண்கள் மூலமாக, அவரது மௌன நிலையின் மூலமாக அந்த நிலைக்கு நம்மளை வந்து அவர் மாற்றுவார். அந்த மாதிரி ஒரு குருவை கண்டிப்பாக எல்லாருமே வந்து கண்டுகொள்ளணும் அப்படிங்கிறாங்க. இந்த பிறவியை நம்ம வீணாக கழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. போதி தர்மரே பார்த்தீங்கன்னா ஒரு குரு இல்லாமல் அவர்னாலையும் வந்து மெய்ஞானம் அடைய முடியல. பிரக்யந்தாரா அப்படிங்கிற புத்த துறவி கிட்ட தான் அவர் வந்து மெய்ஞானம் அடைகிறாரு. ஓஷோ வந்து பார்த்தீங்கன்னா தானே வந்து மெய்ஞானம் அடைந்த ஒரு மனிதர் வந்து ஓஷோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு குரு இல்லாமலே மெய்ஞானம் அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஓஷோ சொல்கிறாரு. நம்ம வந்து எதுவுமே செய்ய வேணாம், நம்ம மனமற்ற நிலைக்கு நம்ம வந்து போகணும் அப்படின்றாங்க. அந்த மனமற்ற நிலைக்கு செல்வதற்கான தைரியம் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா ஒரு குரு இல்லாமலே நம்ம ஒவ்வொருத்தர்னாலையும் வந்து மெய்ஞானம் அடைய முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த மனமற்ற நிலைக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வந்து வரும். அந்த மனமற்ற நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா சொந்த விழிப்புணர்வின் மூலமே தான் அதை நம்ம அடைய முடியும் அப்படின்றாங்க. எப்பயுமே நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்படி விழிப்புணர்வோடு இருக்கும்போது அந்த மனமற்ற தன்மைக்கு நம்மளால் வந்து போக முடியும். மனமற்ற தன்மை அப்படின்னு வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு வரைகிறீங்க அப்படின்னா அந்த வரைகிறதுலே நம்ம முழு கவனமும் இருக்கணுமே தவிர, நேற்று என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடந்தது, இந்த கலர் அடிக்கலாமா, அந்த கலர் அடிக்கலாமா, தன் இயல்பில் வந்து அது இருக்கணும்ன்றாங்க. அவர் வந்து இந்த புக்கை எழுதும் போது அது அவரோட வார்த்தைகள் எல்லாம் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் தானாக வந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் மனதில் உதிக்கிறத அவர் அப்படியே எழுதுறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்குன்னு அவர் வந்து பெருசாக எந்த மெனக்கெடலும் பண்ணலை அப்படிங்கிறத ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க. அடிக்கடி புத்தர் புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருது. அந்த புத்தருங்கிறது புத்த பெருமானை வந்து குறிக்கிறது கிடையாது. அது என்ன அப்படின்னா வெறுமனே விழிப்புணர்வு பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த புத்தருங்கிற வார்த்தைக்கு பொருள் அப்படின்னு ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க. மனமானது அழிந்து போகின்ற இயல்பு தான் புத்தரின் இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல புத்தர் அப்படின்னு சொல்கிறதும் வெறுமனே விழிப்புணர்வு பெற்ற ஒருவர் அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. புத்தர்னா அந்த கௌதம புத்தரை வந்து நம்ம மீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மனமற்ற நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து புத்தரின் இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்தரின் இயல்புக்கு தாண்டி வேறு எந்த ஒரு புத்தரும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து விழிப்புணர்வு அடையாத வரைக்கும் அழிந்து போகக்கூடிய ஒருவராக தான் நம்ம வந்து இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை இயல்பை தவிர்த்து அங்கே ஒரு புத்தர் இல்லை, மேலும் இந்த புத்தரை தவிர்த்து மேலும் ஒரு இயற்கை இயல்பு அங்கே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. போதி தர்மர் புத்தர் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கும் போதெல்லாம் அவர் என்ன பொருள்படும்படி கூறியிருப்பார் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. என்னென்னா விழிப்புணர்வு, மெய்ஞானம், விடுதலை, முக்தி, இந்த நான்கு பொருள்படும்படி தான் புத்தர் அப்படிங்கிற வார்த்தையை போதி தர்மர் பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாங்க. புத்தர் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த குணாதிசயங்கள், தன்மைகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு ஓஷோ சொல்கிறாங்க. இந்த பூமியில் வாழ்கிற பாதி பேர் வந்து தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு தான் இருக்காங்க அப்படின்னு வந்து ஓஷோ சொல்கிறாரு. என்ன விதமாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாதிக்கணும், அறிவாற்றலை வந்து சேர்த்துக்கணும், அதிகாரம் படைத்தவனாக இருக்கணும், நமக்கு நாலு பேர் வந்து மரியாதை கொடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பல விஷயங்கள் அதுக்காக போராடிட்டு அந்த வாழ்க்கை முழுதுமே அதுக்காக வந்து செலவழிச்சிட்ருக்கோம். ஆனால்
நம்ம வந்து என்ன செயல் செஞ்சாலும் சரி அது தன்னை வந்து சுய இயல்பு குறித்த விழிப்புணர்வுக்கு வழி நடத்துமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமே தவிர இப்போ நம்ம பார்க்குற அந்த புகழோ பணமோ எதுவும் வந்து முக்கியம் கிடையாது. நம்ம இறக்கும் தருவாயில் இவையெல்லாம் வந்து நமக்கு உதவாது அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து மெய்ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சுய இயல்பினை அறிந்து கொள்ளணும். சுய இயல்புனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யார், நமக்குள்ளே என்ன இருக்குது, உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இப்படி ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தடைகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அறியாமை. இந்த அறியாமையிலேருந்து வெளிவரும்போது தான் அந்த சுய இயல்பை வந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். அறியாமை அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்மாவின் இருண்ட இரவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு சொந்த உயிர் உணர்வு குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து எப்பயுமே விழிப்புடன் இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே அப்படியே நின்று விடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திடீரென்று காலத்துக்கு அப்பால் இடத்துக்கு அப்பால் நம்ம வந்து போன மாதிரி ஒரு உணர்வு வந்து ஏற்படும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா முழுமையின் ஒரு பகுதியாக ஆக்குகின்ற ஒரு வாசல் வந்து திறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முழுமையின் ஒரு பகுதி அப்படின்னு வந்து சொல்கிறது முழுமையை விட சிறியது இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முழுமையின் ஒரு பகுதி வந்து முழுமைக்கு சமமானது அப்படின்னு வந்து ஓஷோ சொல்கிறாரு. முழுமை என்பது பகுதியாக பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்குது. ஏன்னா அதில் அந்த முழுமையை பிரித்தல் அப்படிங்கிறதே வந்து சாத்தியப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் நம்ம வந்து சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து அது நல்லா தெளிவாக புரியும். நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம முழுமையின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க வர்றது என்ன அப்படின்னா நீங்கள் தான் அந்த முழுமையாகவே இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா முழுமையை வந்து பிரிக்க முடியாது, அதுக்கு பிரிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம். நம்ம வந்து மரணமே இல்லாத ஒரு மெய்ஞானம், மரணமில்லாத தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெய்ஞானத்தை வந்து அடையணும் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான கல்வி அறிவும் நமக்கு உதவ போகிறது இல்லை. நம்ம வேணால் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர அந்த கல்வி அறிவு நமக்கு என்ன பண்ணணும்னா நம்ம மனதை வந்து அநேகமான வார்த்தைகளால் நிரப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அநேகமான வார்த்தைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்ம உயிர் உணர்வையே வந்து இல்லாத தன்மைக்கு ஆக்கிரும், ஒரு குழிவானதாக விட்டுவிடும் அப்படின்னு வந்து ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க. நம்ம இந்த மெய்ஞானத்தை அடையணும் அப்படின்னா ஒரு நேர் வழியில் தான் அடைய முடியும். ஒரு வார்த்தைகள் மூலமாக நம்மளால் அடைய முடியாது. அந்த மெய்ஞானம் அடையும் போது அது எவ்வளோ காலம் எடுக்கும் அப்படின்னா ஒரு நொடி பொழுதுலே வந்து அது கை கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து வெறும் வார்த்தைகள் மட்டுமே கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு உயிர் துடிப்பும் இருக்காது, ஒரு உயிரற்ற வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம காதுக்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருக்கிறதுனாலையோ இல்லை ஒரு அறிவு ஜீவியாக இருக்கிறவங்க இல்லை பண்டிதர் மத குரு அப்படின்லாம் இருக்கிறதுனால அவங்க மெய்ஞானம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துக்குள்ளே நம்ம வந்து சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம வந்து ஒரு அறிவாளிங்கிறதுக்காக அந்த சக்கரத்துலேருந்து நம்மளால் விடுபட முடியாது அப்படின்னு ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க. புத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சொர்க்கம் பூமி நரகம் அப்படின்னு இந்த மூன்றுக்குள்ளேயும் நம்ம வந்து எப்பயுமே அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த மூணையும் தாண்டி போனால் இருந்து பழகணும். அப்படி இருந்து பழகும் போது தான் நமக்கு அந்த மெய்ஞானத்தை அடையிறதுக்கான சாத்தியம் கொஞ்சமாவது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சொர்க்கம் பூமி நரகம் இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அவதிகளையே நமக்கு வந்து தருது அப்படின்றாங்க. ஆனால் சொர்க்கத்தில் வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்லாம் வந்து சில பேர் சொல்லி நம்ம வந்து கேள்விப்படுவோம். ஆனால் சொர்க்கம் நரகம் அப்படின்னு ஒரு இடங்களே கிடையாது. ஆனால் நிறையா மதங்கள் வந்து அந்த மாதிரி தான் நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, நீ இப்படி செஞ்சால் நீ சொர்க்கத்துக்கு போவ, இந்த மாதிரி நீ செஞ்சால் நரகத்துக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு பலகாலமாக நம்மக்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த சொர்க்கங்கிறத வந்து ஓஷோ அவர்கள் இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறார். என்னன்னா ஒரு சுத்திகரிக்கப்பட்ட அவஸ்தையை தரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதனால இந்த மூன்றுலையுமே நம்ம விடுதலை அடையணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மெய்ஞானம்ங்கிறது நமக்கு வசப்படும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மெய்ஞானம் அடையணும், மரணமில்லாத வாழ்வை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் வந்து நம்ம வேண்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் வந்து எங்கேயோ தேடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி அலைந்து கொண்டுட்டு இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக மெய்ஞானத்தை அடைய முடியாது அப்படிங்கிறாங்க. நம்ம இருக்கிற அந்த இடத்துலே இருந்து நம்ம யார், நம்மளோட சுய இயல்பு என்ன அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வோடு இருந்து தெரிஞ்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக நம்மளால் வந்து அந்த மெய்ஞானத்தை பெற முடியும். எங்கேயும் போய் தேடி போய் நம்ம அதை வந்து பெறணும்னு அவசியம் இல்லை. இருந்த இடத்துல இருந்தே ஒவ்வொருத்தர்னாலையும் மெய்ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாங்க.
இப்போ எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த தன் உணர்வு வந்து நம்மளோட தொடர்ந்து வரக்கூடிய ஒன்றா வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் நமக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பான இந்த பிறவியில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கும் விழிப்புணர்வோடு இருந்து அந்த தன்னுணர்வு நிலையை வந்து நம்ம எல்லாருமே பெறுவதன் மூலமாக மெய்ஞானத்தை வந்து அடைய முடியும். கண்டிப்பாக மெய்ஞானம் அடைய முயற்சி செய்யணும். அதுக்கு நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தருணத்தில் நிகழ்காலத்தில் வந்து நம்ம வாழணும். எதிர்காலத்தை பற்றியோ இல்லை இறந்த காலத்தை பற்றியோ நம்ம சிந்திச்சிட்ருக்கதை விட்டுட்டு நம்ம வந்து தன்னுணர்வு நிலை பெறுறதுக்கு ரொம்ப அரும்பாடுபட்டு நம்ம வந்து அதை அடையணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பேர், புகழ், கல்வி, இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காக நம்ம அலை பாய்ந்துக்கிட்டே இருக்காமல் இந்த தன்னுணர்வு நிலை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லோரும் யோசிக்கணும். ஒரு குரு தேவைப்படுற பட்சத்தில் ஒரு நல்ல குருவை வந்து நம்ம நாடி போய் கண்டிப்பாக அந்த தன்னுணர்வு நிலையை பெற்று எல்லாருமே வந்து மெய்ஞானம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆசை வந்து துன்பத்திற்கு காரணம்தான். ஆனாலும் இந்த தன்னுணர்வு நிலை பெறணுங்கிற அந்த ஒரு ஆசை வந்து எல்லாருமே வந்து ஏற்படுத்திக்கலாம். இந்த ஒரு பிறவியை நம்ம வீணாக கழிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.